ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருத்திஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்மளோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து கனடாக்கு எங்களோட காரை வந்து எப்படி மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து என்னோட முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து கனடாக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும் நாங்கள் எதுக்காக யூஎஸ்லேருந்து கனடாக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மூவ் ஆகிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ எங்களோட திங்ஸ், கார், இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மூவ் பண்ணிடலாம். மூவர்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியே வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றையும் அந்தந்த டைமுக்கு ஷெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கார் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லான்னு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து யூஎஸ்லேருந்து கனடா மூவ் ஆகிறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு நான் வந்து வீட்டில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது வீட்டில் நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இவங்கக்கிட்டலாம் சொல்லும்போது காரு கூட மூவ் பண்ணிடுவாங்களா, எப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கார் எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற கம்பெனியோட மூவிங் கம்பெனி ஒரு கம்பெனி வந்து டைப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு நமக்கு இந்த மூவ்மெண்ட் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னதான் கனடா வந்து யூஎஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருந்தாலும், இந்த கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து காரை மூவ் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து நம்ம பேரில் இருக்கணும், லோன் எதுவுமே இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர் ரீகால்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஷெடியூல் பண்ணணும். மேனுஃபேக்சர் ரீகால்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்களோட கார் வந்து நீசான் அல்டிமா. ஸோ நீசான் கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்ட்ஸில் ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குது இல்லை லைஃப் டைம் போகுது அப்படின்னா, அவங்க நமக்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க வீட்டுக்கு. ஸோ அந்த லெட்டரில் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட்ஸை வந்து நீங்கள் போயிட்டு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற நீசான் சர்வீஸ் சென்டர் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம காரை விட்டு சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இதுக்கு பேர் தான் மேனுஃபேக்சர் ரீகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சர் ரீகால்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம ஷெடியூலே பண்ணணும். அப்போ தான் வந்து கார் எடுத்துகிட்டு போவாங்க. நம்மளோட கார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான ஷெடியூல் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடியாவது பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க அதுக்கான டைம் ஸ்லாட் வந்து நம்ம கொடுப்பாங்க. இந்த டைமில் வந்து நாங்கள் பிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த அவைலபிலிட்டி இருக்கணும் இல்லையா. அதனால் அட்லீஸ்ட் 2 weeks முன்னாடியாவது நம்ம ஷெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக 4 நாள் முன்னாடி வந்து எடுக்கிற மாதிரி ஷெடியூல் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களும் வந்து கரெக்டாக அந்த டைமில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஏன் 4 நாள் முன்னாடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூஎஸ்ல இருந்து எங்களுக்கு எவ்வளோ கார் எவ்வளோ சீக்கிரம் கார் போயிருச்சுனாலும் நாங்கள் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்க முடியும். பட் புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போனதுக்கப்புறமா எங்களுக்கு கார் கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னா, நாங்கள் இந்த டைமில் வந்து அதாவது ஃப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி எடுத்தாங்கனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் முன்னாடியாக போட்டோம். இல்லை நம்ம ஃப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கூட எடுக்க சொல்லலாம். நம்ம ஒரு ஷெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லொக்கேஷனில் வந்து அவங்க பிக் பண்ணிக்குவாங்க. இன்கேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருக்காங்க அப்படின்னா அப்புறமா கூட வந்து பிக் பண்ண சொல்லலாம், நம்ம ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட. பட் நமக்கு கார் இங்கே வந்து கனடா வந்ததுக்கப்புறம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆயிரும். ஸோ அதனால தான் நாங்கள் முன்னாடியாக ஷெடியூல் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு டேட்டில் ஷெடியூல் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஜஸ்ட் 1 நாள் முன்னாடி அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணாங்க, நாளைக்கு வந்து உங்களோட காரை நாங்கள் பிக் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வீட்டில் வந்து பிக் பண்ண மாட்டோம், நீங்கள் தான் ஒரு இடத்துல வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க காரை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே. ஸோ அப்பார்ட்மெண்ட்டு அந்த சின்ன சின்ன ஸ்ட்ரீட்ஸ்க்குள்ளே ட்ரக்கால் வர முடியாது, அதனால் ஒரு மெயின் ஏரியாவுக்கு நீங்கள் வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வால்மார்ட்டில் வந்து அங்கே பின்னாடியே ஒரு ஏரியா இருக்கும், ஸோ அந்த இடத்துல ட்ராப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் ட்ரக்கில் ஏற்றிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த டைமுக்கு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நாங்களும் கொண்டு போனோம். நம்ம கார் கொண்டு போய் அங்கே கொடுத்ததும் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் செக் பண்ணிவிட்டு அப்புறமா தான் கார் எடுத்தாங்க. 4 பக்கமும் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெலிவரி டைமில் அவங்க பண்ணது அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால் முன்னாடியே என்ன டேமேஜஸ் இருக்குது, என்ன ஸ்க்ராட்ச் ஏதாவது இருக்கா, இதெல்லாமே வந்து அவங்க ஃபோட்டோஸ் கிளியராக எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கார் எவ்வளோ மைலேஜஸ் ஓடி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தாங்க.
டேங்க் வந்து ஹாஃப் டேங்க் தான் ஃபில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதனால ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கில் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தான் வந்து காரை பார்க் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஸ்பில் ஆகும், இதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றதுனால ஹாஃப் டேங்க் தான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டயர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டேமேஜ் இருக்கா இதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காரை பிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டாங்க. காரை மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட கார் பிக்கப் லொக்கேஷன் அதுக்கப்புறம் டெலிவரி லொக்கேஷன் இதுக்கு ஏற்ற மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் மாறும். எங்களுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு $2,000 கிட்ட ஆச்சு. யூஸ்வலாக மற்ற ஸ்டேட்ஸ்லேருந்து மூவ் ஆகிறதுக்கு $2,000-$4,000 வரைக்கும் கூட ஆகலாம். கனடா பார்டருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஸ்டேட்டாக இருந்து அங்கேருந்து கனடாக்கு மூவ் ஆகிறோம் அப்படின்னா அதோட ஷிப்பிங் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஆனால் எங்களுக்கு வந்து $2,000 கிட்ட ஆச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து கம்பெனியே பே பண்ணுறதுனால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, எங்களுக்கு அவங்களே எல்லாமே மூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. கார் டைட்டில் நம்ம க்ளவ் பாக்ஸில் வச்சிட்டோன்னா காரை கனடாவில் இம்போர்ட் பண்ணும்போது டைட்டில் இம்போர்ட்டட்னு சீல் வச்சுட்டு இது இம்போர்ட்டட் கார் அப்படின்னு சொல்லிட்டு டேக் பண்ணிடுவாங்க. நம்ம கார் வாங்குறோமோ விற்கிறோமோ யூஎஸ் கனடாவை பொறுத்த வரைக்கும் டைட்டில் தான் நம்மளோட காரோட மொத்த ஹிஸ்ட்ரியும் இருக்கும். இப்போ வந்து ட்ரக்கில் ஏற்றியாச்சு. ட்ரக்கில் ஏற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சிகன் ஹார்பர் வரைக்கும் போவோம். போயிட்டு அங்கேருந்து ஷிப்பில் வந்து கனடா கொண்டு போயிடுவாங்க. கனடா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் வேர்ஹவுஸுக்கு போகும் நம்மளோட காரு. நம்ம அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் ஒர்க் பர்மிட் இதெல்லாம் காமிச்சிட்டு நம்ம காரை அங்கேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நமக்கு இல்லைங்க, காருக்கு. ஸோ காரோட ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் ஷாப்பில் போயிட்டு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அது ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு $100 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆன்டாரியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. நம்ம ஊரில் ஆர்டிஓ ஆஃபீஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கே போயிட்டு இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் கார் டைட்டில், கார் டைட்டில் அப்படின்றது என்னென்னா ஆர்சி புக் மாதிரி. ஸோ அது இதெல்லாம் கொடுத்தோன்னா நம்மளோட காருக்கான நம்பர் பிளேட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம காரை டெலிவர் பண்ண அந்த நாள்லேருந்து 45 நாளுக்குள்ளார இந்த ப்ராசஸை முடிக்கணும். ஸோ இதையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே முடிஞ்சது, நமக்கு கார் வந்து கிடச்சிரும், நம்ம காருக்கு நம்பர் பிளேட்டும் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து யூஎஸ்லேருந்து கனடா வரைக்கும் காரை மூவ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நாங்களே மீட் பண்ணுறேன். பாய்.